முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான ஊழல் புகாரில் பரபரப்பு திருப்பம். முறைகேட்டில் 4 IAS உட்பட 12 அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதற்கான ஆதாரங்களை கைப்பற்றியது லஞ்ச ஒழிப்புத்துறை. எஸ்பி வேலுமணியின் முறைகேட்டிற்கு உதவிய IAS அதிகாரிகளை குற்றவாளிகளாக சேர்க்க நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் அனுமதியை கோரியது லஞ்ச ஒழிப்புத்துறை. டெண்டர் முறைகேடு வழக்கில் சென்னை கோவை மாநகராட்சி முன்னாள் ஆணையர்கள் பிரகாஷ், விஜய், கார்த்திகேயன் சிக்குகின்றனர். பெயர் சேர்க்க அனுமதிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பிய கோரிக்கை மீது அரசு தீவிர பரிசீலனை. வார விடுமுறை என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். தரிசனத்திற்காக 20 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா பிரதமர் மோடியிடம் ஆதரவு கோரினார். நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் தொட்டாலை விழும் நிலையில் அரசு பொறியியல் கல்லூரியின் செங்கல் சுவர். யோகி அரசில் அடிமட்டம் வரை ஊழல் என அகிலேஷ் யாதவ் விமர்சனம். முன்னூறு சவரன் தங்க நகை 23 லட்சம் ரொக்கம் பெற்ற பிறகும் இளம் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை. மதுரையில் மின்வாரிய உதவி இயக்குநர் குடும்பத்தோடு கைது. கடலூரில் கோவில் உண்டியல் எண்ணும்போது கிடைக்கும் சில்லறைகளை பெற்றுத்தருவதாக நூதன மோசடி. உணவகம் மளிகை கடைகளை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது. அமெரிக்காவில் 50 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த கருக்கலைப்பு உரிமை சட்டம் ரத்து. அமெரிக்க வரலாற்றில் சோகமான நாள் என அதிபர் ஜோ பைடன் கருத்து. கருக்கரைப்பு உரிமை சட்ட ரத்துக்கு எதிராக அமெரிக்காவில் வெடித்தது போராட்டம். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்து 1000000 மக்கள் முழக்கம். திண்டுக்கல் பூ சந்தையில் பன்னீர் ரோஜா விலை கடும் சரிவு. 1 கிலோ ₹30 விற்பதால் விவசாயிகள் வேதனை. காற்றுடன் பெய்த மழையால் சென்னையில் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மரம் முறிந்து வங்கி மேலாளர் உயிரிழந்தது குறித்து விசாரணைக்கு உத்தரவு. பிளஸ்1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு வெளியாகிறது. திட்டமிடப்பட்டதை காட்டிலும் முன்கூட்டியே வெளியாவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக பழனிசாமி தரப்பு பேட்டி. பன்னீர்செல்வம் பொருளாளராகவும் பழனிசாமி தலைமை நிலைய செயலாளராகவும் மட்டுமே நீடிப்பதாக அறிவிப்பு. அதிமுகவில் பதவிச் சண்டை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் பன்னீர்செல்வம் டெல்லியில் தொடர்ந்து முகாம். சென்னை திரும்பும் பயணத்தை அடுத்தடுத்து ரத்து செய்தார். ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஏலத்தில் விடக் கோரி வழக்கு. ஏலத்தில் கிடைக்கும் பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த கோரி பெங்களூரு நீதிமன்றத்தில் மனு.
ஆந்திராவின் கோனசீமா மாவட்டத்திற்கு அம்பேத்கர் பெயர். ஆந்திர சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றும். மராட்டிய மாநில அரசியலில் உச்சகட்ட குழப்பம். கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்ற ஏக்நாத் ஷிண்டே முயற்சி. இளைஞர்களின் எதிர்ப்பையும் மீறி அக்னிபாதை திட்டம் தொடக்கம். முதற்கட்டமாக 50,000 இளைஞர்கள் ராணுவத்திற்கு தேர்வு. கார்களுக்கு நட்சத்திர மதிப்பீடு வழங்கும் முறை துவக்கம். பாதுகாப்பான கார்களை நுகர்வோர்கள் தேர்வு செய்ய வாய்ப்பு. சென்னை பல்லாவரத்தில் தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து குழந்தை உயிரிழப்பு. மழலையர் பள்ளியில் விளையாடிய குழந்தைக்கு நேர்ந்த பரிதாபம். யூடியூபர் கார்த்திக் கோபிநாத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. அடுத்த சில ஆண்டுகளில் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். கொரோனா, யுக்ரைன் போர் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி ஐநா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சொந்த அணி வீரரால் ஆட்டமிழந்த நியூசிலாந்து வீரர் ஹென்றி நிக்கோலஸ் அவுட் ஆன வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மேற்கு வங்கத்தில் வெள்ளத்தில் எடுத்துச் சென்ற குட்டியை பாய்ந்து சென்று காப்பாற்றிய தாய் யானை. யானையின் தாய்ப்பாசத்தை விளக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.